10th standard social science இனைக்கு நாம் political science படிக்கலாம் உங்களுடைய political science textbook வந்து democratic politics 2 ஏன் democratic politics 2 அப்படினா போன வருச்சும் நீங்கள் democratic politics படிச்சிருப்பீங்கள் அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த புத்துவிட்டில் வருது அதில் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸை பற்றி எவ்வளவு சொல்லியிருந்தாங்களோ அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம படிக்க வேண்டியது தான் இந்த டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் டூ அப்போ நீங்கள் நைன்த்தில் படித்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸையும் சேர்த்து அதில் இருந்தே படிக்கும்போது தான் இது புரியும் ஹிஸ்ட்ரியும் சரி இந்த டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸும் சரி அந்த நைன்த்தில் படித்ததுடைய தொடர்ச்சி தான் அதனால் அந்த பாடத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதை புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸில் முதலாவது சாப்டர் பவர் ஷேரிங் போன கிளாஸ்லேயே இந்த டெமோக்ரஸி பற்றி அடிப்படையான விஷயங்களை படிச்சிருப்பீங்க இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்க போகிறோம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி நீங்கள் படிக்கும்போதும் இந்த டெமோக்ரஸி படிச்சிருக்கோம் இல்லையா இந்த பவர் ஷேரிங் மூலமாக எப்படி அங்கே டெமோக்ரஸி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போவும் இந்த டெமோக்ரஸி சரியாக செயல்படுறதுக்கு இந்த பவர் ஷேரிங் எவ்வளவு அவசியம் அதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் நுணுக்கமாக பார்க்க போகிறோம் இதற்கு வந்து நம்ம இரண்டு நாடுகளை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் யூரோப்பில் இருக்கக்கூடிய பெல்ஜியம் நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இப்போ இந்த ரெண்டு நாடுகள்லையும் இந்த டெமோக்ரஸியில் பவர் ஷேரிங் அவங்க எப்படி செஞ்சாங்க அதன் மூலமாக டெமோக்ரஸி சரியானபடி செயல்பட்டதா இல்லை அதனால் என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்தது இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் முதலாவது நாம் பெல்ஜியம் நாட்டை பார்க்கலாம் இந்த பெல்ஜியம் நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம் யூரோப் மேப் பாருங்கள் ஃப்ரான்ஸுக்கு மேலே இருக்குது ஃப்ரான்ஸ் ஜெர்மன் நெதர்லாண்ட் இந்த தேசங்களுக்கு நடுவில் இருக்குது இதோடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸுக்கு கீழே சவுத்தில் இருக்குது நார்த்தில் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இருக்குது லக்ஸம்பர்க் இருக்குது இதுக்கு நடுவில் தான் இந்த பெல்ஜியம் தேசம் இருக்குது இந்த பெல்ஜியம் தேசத்துடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது நம்ம நாட்டில் ஹரியானா மாநிலத்தை விட சின்னதாக இருக்குது பாப்புலேஷனும் ரொம்ப குறைவு தான் ஒரு கோடிக்கு கொஞ்சம் அதிகம் இப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே நம்ம நாட்டில் ஹரியானா மாநிலத்துடைய பாப்புலேஷனில் பாதி தான் இப்போ நம்ம பெல்ஜியம் தேசத்தில் எத்தனிக் கம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதாவது அங்கே என்ன இன மக்கள் இருக்காங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பெரும்பான்மையான மக்கள் ஐம்பத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து ஃப்ளெமிஷ் ரீஜன் இந்த ஃப்ளெமிஷ் பகுதி அப்படிங்கும்போது இது வடக்கு பகுதி இங்கே டச் லாங்குவேஜ் பேசுகிறாங்க இவங்க தான் பெரும்பான்மை அடுத்ததாக நாற்பது பெர்சன்ட் மக்கள் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் பேசுகிறாங்க இவங்க வலோனியா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறாங்க அதாவது ஃப்ரான்ஸ் தேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி வலோனியா ரீஜன் இங்கே தான் ஃப்ரெஞ்ச் பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு பெர்சன்ட் மக்கள் வந்து இந்த ஜெர்மன் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க இந்த பெல்ஜியத்துடைய தலைநகராக நீங்கள் இதில் ஆரஞ்சு கலரில் பார்க்குறோம் இது வந்து ப்ரூசல் இந்த பெல்ஜியத்துடைய தலைநகரில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த தலைநகர் இருக்கிறது வந்து பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த டச் பேசுகிற மக்கள் அங்கே தான் அந்த தலைநகர் இருக்குது ஆனால் அந்த தலைநகரில் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா எண்பது பெர்சன்ட் மக்கள் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் தான் இருபது பெர்சன்ட் தான் டச் லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் இந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய குறைந்த பாப்புலேஷனில் இல்லையா இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி தான் ரொம்ப வசதியாக பணக்காரங்களாக அதிக செல்வாக்கோட பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய டச் ஸ்பீக்கிங் மக்கள் வந்து இவங்களவுக்கு வசதியாக இல்லை அவங்க ஆகவும் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க படிப்பறிவு இல்லாமல் எக்கனாமிக்கலாகவும் டெவலப் ஆகாமல் தான் இருந்திருக்காங்க அதனால் இந்த டச் ஸ்பீக்கிங் மக்கள் பெரும்பான்மை மக்கள் கூட ஃப்ரெஞ்சு பேசுகிற அந்த மக்கள் மேலே ஒரு எதிர்ப்பு உணர்வோட கோபத்தோடு இருந்திருக்குறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இந்த மாதிரி ஒரு மோதல் இருந்திருக்கு இப்போ நம்ம இந்த சூழ்நிலையை இன்னொரு தேசத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிடுங்க அங்கே எந்த மாதிரியான இன அல்லது மத வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் மெஜாரிட்டி இங்கே பெல்ஜியத்தை விட அதிக அளவு மெஜாரிட்டியான மக்களாக இந்த சிங்கள மக்கள் இருக்காங்க சிங்கள இன மக்கள் அவங்க பேசுகிற மொழி சிங்களம் இவங்க வந்து எழுவத்தி நாலு பெர்சன்ட் தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ் இன மக்கள் பதினெட்டு பெர்சன்ட் இருக்காங்க ஆனால் இந்த தமிழ் இன மக்கள்லேயும் இந்தியாவில் இருந்து வேலைக்கு போன தமிழ் இன மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இவங்க வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்காக இங்கேருந்து போனவங்க இப்படிப்பட்ட வம்சாவளியினர் அங்கே இருக்காங்க இவங்களை வந்து இந்தியன் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்ரீலங்காலே பூர்வீகமாக ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து பதிமூணு பெர்சன்ட் வரை இருக்கிறாங்க ஆக ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி சிங்கள மக்கள் எழுவத்தி நாலு பெர்சன்ட் இருக்கிறாங்க தமிழர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நிலப்பரப்பில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ இந்த ஆரஞ்சு கலர் பகுதி இந்த மேப்பில் பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் பகுதி எல்லாமே தமிழர்கள் வாழக்கூடிய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இவங்க வடக்கு பகுதி முழுவதும் மற்றும் கிழக்கு பகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா தமிழர்கள் வாழ்கிற பகுதியாக தான் இருக்குது இந்த டார்க் ரெட்டாக காட்டப்பட்டிருக்கிறது வந்து இந்தியன் தமிழ் மக்கள் இவங்க வந்து இங்கேருந்து வேலைக்காக போனவங்க ஸ்ரீலங்காவுடைய மைய பகுதிகளெலாம் மலைப்பகுதிகள் தான் அந்த மலைப்பகுதியில் நிறைய தேயிலை தோட்டங்கள் இருக்குது அங்கே தேயிலை தோட்டத்தில் வேலைக்கு போய் அங்கே அந்த வம்சாவளியாக இருக்கிறவங்க மீதி பகுதிகளில் சிங்களர்கள் மெஜாரிட்டியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த தலைநகர கொழும்பு பகுதியை ஒட்டி பார்த்திங்கனாலும் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இப்போது இதை வந்து ரிலீஜன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிங்கள மக்கள் பெரும்பாலும் புத்த மதத்தை சேர்ந்தவங்க தான் தமிழர்களில் பெரும்பாலும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தமிழர்களில் பெரும்பாலும் இந்துக்களாக இருக்கிறாங்க முஸ்லீம்களும் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்னு பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்ட் மக்கள் மொத்த ஸ்ரீலங்காலையும் ஏழு பர்சன்ட் மக்கள் இருக்காங்க இவங்க சிங்கள இனத்துலேயும் இருக்கிறாங்க தமிழ் இனத்துலேயும் இருக்கிறாங்க இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் உண்மையான ஒரு டெமோக்ரஸி இருக்கணும் ஒரு அமைதியான வாழ்க்கைங்க இருக்கணும் அவங்க என்ன செய்யணும் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க அவங்க விருப்பப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு அவங்க நலனுக்கு ஏற்ற காரியங்களை செய்து கொண்டு இருப்பது என்ன மாதிரி விளைவுகளை உண்டு போகணும் இப்போது பெல்ஜியத்திலே எடுத்துக்கிட்டிங்கனாலும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய டச் ஸ்பீக்கிங் மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்றது போல சட்டங்களையோ அவங்க வசதிக்காக செய்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மிகப்பெரிய ஒரு பிரிவினை உருவாகும் அப்போ ஃப்ரெண்ட் பேசுகிறவங்க அவங்க அதற்கு எதிராக போராட வேண்டியது இருக்கும் இப்படி சண்டைகள் வரலாம் தேசம் ரெண்டு அங்கே பிளவுபடலாம் இல்லை ஏன்னா பாதி பாதி தேசத்தில் அங்கே டச் பேசுகிறவங்களும் ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்களும்மா இருக்கிறத பார்க்குறோம் அப்போது இங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க தங்களுக்கு ஏற்றபடி நடந்துக்கணும் அப்படின்னு இந்த டெமோக்ரஸிங்கிறத உண்மையை அங்கே கொண்டு வரலன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்போ தலைநகரும் அங்கே பிரச்சனையாகும் ப்ரூசெல்லில் யார் ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்போ தலைநகர் யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வரும் போல் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னாலும் அங்கே ரொம்ப அதிகமாக மெஜாரிட்டியில் சிங்கள மக்கள் இருக்காங்க அப்போ அந்த சிங்கள மக்கள் அவர்களுக்கு ஏற்றபடி இந்த அரசாங்கத்தை கொண்டு போக முடியும் ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி அப்போ அங்கே தேர்ந்தெடுக்கப்படுற எம்பி எம்எல்ஏக்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே மெஜாரிட்டி இவங்க பக்கம் இருக்கிறதுனால எளிதாக இவர்களுக்கு விருப்பமானபடியே அந்த அரசாங்கத்தை சட்டங்கள் ஏற்றதை எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அப்படி செஞ்சாங்கன்னா அங்கே ஒரு சிங்கள தேசமாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க முடியுமா அங்கே தமிழ் மக்கள் அதே போல் சந்தோஷமாக அவங்க தைரியமாக வாழ முடியுமா அந்த கேள்வி வருது இல்லையா அப்போ தமிழ் மக்கள் என்ன நினைப்பாங்க தங்களுக்கு ஒரு சம உரிமையை கிடைக்காது நீதி கிடைக்காது அப்படின்னு அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம் அப்போது அப்போ இவங்க போராட வேண்டியிருக்கும் அதனால் பிரிவினைகள் வரும் அதனால் அவங்க மெஜாரிட்டியை பயன்படுத்திக்கிட்டு எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னா அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும் இந்த மெஜாரிட்டி என்கிற இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பெரும்பான்மையான மக்கள் அவர்களுக்கு ஏற்றது போல் அரசாங்கத்தை சட்டங்களை வைத்து கொள்ளும்போது அது அவங்களுக்கு சாதகமாக இருந்து அவங்க நல்லா இருந்து இந்த மைனாரிட்டி மட்டும் கஷ்டப்படுவாங்களா இல்லை இந்த பிரிவு அந்த தேசத்தையே மொத்தமாக பாதிக்குமா ஸோ இந்த காரியங்களை நம்ம இந்த ரெண்டு தேசத்துலேயுமே பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு தேசத்தின் வரலாறும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது சரித்திரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை நமக்கு இந்த ஹிஸ்ட்ரியே நிறைய ஒரு பாடமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் பெரும்பாலும் அறிவில்லாத மக்கள் இந்த வரலாற்றையே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா வரலாறே பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது இப்படி வரலாறு தெரியாமல் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு இந்த பாடங்களும் புரியாமல் திரும்பவும் அதே தப்ப செய்கிறாங்க அதனால தான் இந்த வரலாறு எந்தளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த வரலாறு கற்றுத்தரும் பாடங்களை வைத்து தான் பல தேசங்கள் சரியான முடிவுகளை எடுக்குது இந்த முடிவு எடுத்தால் அது பெரிய அழிவுக்கு தான் பிற்காலத்தில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி சரியான முடிவு எடுக்கிறத பார்க்குறோம் அப்படி தான் நாம் இப்போ இதை பார்க்க போகிறோம் பெல்ஜியம் தேசம் அவங்க அந்த மக்கள் என்ன முடிவெடுத்தாங்க ஸ்ரீலங்கன் மக்கள் என்ன முடிவெடுத்தாங்க இந்த ரெண்டு தேச மக்களும் வேறு வேறு முடிவுகளை எடுக்கிறாங்க அதன் மூலமாக விளைவுகளும் முற்றிலுமாக வேற இருக்குது அதை தான் இப்போ நாம் இந்த ரெண்டு தேசங்களில் நடந்ததை பார்க்க போகிறோம் அவைகள் ஒரு பாடமாக இருக்குது ஸ்ரீலங்கா தேசம் மிகவும் அழகான ஒரு தீவு இந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு போனீங்கன்னா இயற்கை அழகுகள் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளவு செழிப்பாக இருக்கும் இதோடைய மையப்பகுதியில் மிகப்பெரிய மலைப்பகுதிகள் உண்டு நிறைய தேயிலை தோட்டங்கள் நிறைய காடுகள் இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட அழகான ஒரு தேசமாக இருக்குது இது ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தின் கீழே இருந்தது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் விடுதலை அடையுது இந்த தேசம் சுதந்திரம் வாங்கின பிறகு அங்கே அவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை அமைத்து கொள்ளும் பொழுது சிங்களம் அதிகமாக பேசக்கூடிய இந்த மெஜாரிட்டி மக்கள் அவர்களுக்கு ஏற்றது போல ஒரு சிங்கள அரசை அமைக்கணும் அப்படின்னு அங்கே அப்போ இருந்த அரசியல்வாதிகள் முடிவெடுக்கிறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அவங்க இதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் ஓட்டு வாங்கிறதுக்காகவோ அவங்க கட்சி தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ எப்பொழுதுமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன மதம் அல்லது என்ன இனம்னு பார்த்து அந்த இன அல்லது மதவரிய தூண்டுவாங்க அப்போ தான் அந்த பெரும்பான்மை இன மக்களுடைய ஓட்டு அவங்களுக்கு முழுதுமாக கிடைக்கும் அப்போ தான் அவங்க எப்பொழுதுமே ஜெயித்து அதிகாரத்தில் பதவியில் இருக்கலாம் அதோடைய பலன்களை தொடர்ந்து அனுபவித்து கொண்டு இருக்கலாம் அதனால தான் அப்போ இருந்த அரசியல்வாதிகள் இந்த சிங்கள மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக இது இருக்கணும் ஏன்னா சிங்கள மக்கள் தான் மெஜாரிட்டி அப்படின்னு அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம தேசம் இவ்வளவு இயற்கை வளங்கள் உள்ளதா இவ்வளோ அருமையான ஒரு தேசமாக இருக்குது அதோடைய பொசிஷனே பார்த்தீங்கனாலும் ஒரு நல்ல இடத்துல இருக்குது இந்தியாவுக்கும் கீழே இருக்குது மிக முக்கியமான கடல் வழி பாதையில் இருக்குது அப்போ இதை பற்றியெல்லாம் பேசி அந்த தேசத்தை எப்படி முன்னேற்றலாம் எல்லோரும் ஒற்றுமையாக அந்த இனம் மொழி இந்த வேறுபாடெல்லாம் பேசாமல் நம்ம இலங்கையை எப்படி முன்னேற்றலாம் அப்படி யோசித்து அவங்க பேசி கொண்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக நாம் சிங்களம் பேசுகிறவங்க தான் மெஜாரிட்டி தான் அரசாங்கம் இருக்கும் நம்முடைய மொழி தான் பிரதான மொழி அங்கே இருக்கும் அப்படி இதை மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அரசியலுக்காக அப்போ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அதற்காக ஒரு சட்டமும் அவங்க கொண்டு வர்றாங்க இனிமேல் சிங்களம் மட்டும்தான் இந்த இலங்கையுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும் தமிழ் வந்து இனிமேல் கிடையாது அது முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழை எடுத்துடுறாங்க ஆட்சி மொழியாக சிங்களத்தை மட்டுமே கொண்டு வர்றாங்க இப்படி கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதனால் நிறைய வகைகளில் அங்கே தமிழ் மொழியை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தமிழ் மொழியை ஒதுக்கும்போது தமிழ் அந்த இன மக்கள் அவங்களுக்கான உரிமைகள் இல்லை அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்படும் ஏன்னா அவங்க படிப்பில் இருந்து அப்போ சிங்களம் படித்தாகணும் அப்படின்னு இருக்கும் அப்போ ஏற்கனவே சிங்களமே தாய்மொழியாக இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே வசதியாக இருக்கும் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைத்த மாதிரி இருக்கும் அப்போது எந்த ஒரு வேலைனாலும் சரி அல்லது அரசாங்க திட்டங்கள் இப்படி எல்லாமே அப்போ சிங்களம் பேசுகிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ இதனால் இவங்க ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வருது அப்போ இந்த சிங்கள பேரினவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெஜாரிட்டியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இவர்கள் தொடர்ந்து அதற்கேற்ற இந்த சட்டங்கள் அரசாங்க முடிவுகள் இவைகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை தனிமைப்படுத்துகிறதாக இருக்குது அப்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களால் இதை உணர முடியுது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நாம் புத்த மதத்தை சேர்ந்தவங்க சிங்களத்தை பேசுகிறவங்க அப்படின்னு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே தமிழை தனிமைப்படுத்துகிறாங்க அதனால் தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் தமிழ் மக்கள் வாசிக்கக்கூடிய பகுதிகள் முன்னேறுறது தடைப்படுது அரசியல் சட்டத்தைப்படியே அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இல்லாமல் போகிறது அப்போ அங்கே இந்த பிரிவினைவாதங்கிறது வளருது தங்களை தனியாக ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க அதனால் அப்போது அந்த அரசியல் கட்சிகள் அந்த அரசாங்கம் உங்களுக்கு இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது அதனால தான் இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கு இடையில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அரசியல்வாதிகளும் இப்படி ரெண்டு இன மக்களும் ஒரு ஒருக்கொரு ஒருவர் எதிராக இருக்கிறது சண்டை தான் விரும்புகிறாங்க அப்போ இந்த இன மோதல்கள்லாம் அங்கே வர ஆரம்பிக்குது அப்போது இவங்க தங்களுக்குன்னு தனியாக அரசியல் கட்சிகள் அமைப்புகளெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க எங்களுடைய தமிழ் மொழிக்கும் அரசாங்கத்தில் ஒரு இடம் கொடுக்கணும் சரி சம எங்களை மதிக்கணும் எங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் எங்களுடைய பகுதிகள்லையும் அரசாங்கம் சரியான அளவுகளில் திட்டங்களை கொண்டு வரணும் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்போ இதெல்லாம் கேட்குறதுக்காக அவங்க அமைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க ஆனாலும் இங்கே பாருங்கள் மெஜாரிட்டி வந்து சிங்கள மக்கள் எழுவத்தி நாலு பர்சன்ட் இருக்காங்க அதனால் இவங்க தமிழ் மக்கள் என்ன தான் அரசியல் கட்சிகளை கொண்டு வந்தாலும் இந்த சிங்கள கட்சிகள் வந்து அவங்க மெஜாரிட்டியை வச்சு ஆட்சிக்கு வர முடியும் அவங்க விரும்பினபடியே சட்டங்களை கொண்டு வர முடியும் அப்போது தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த எதிர்த்து போராடக்கூடிய அமைப்புகள் தான் அங்கே வரும் இல்லையா சட்ட ரீதியாக இவங்களால் வர முடியாது அப்போது இந்த அரசாங்கம் கொண்டு வர்ற இந்த முடிவுகள் இந்த பிரிவினைவாதம்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அங்கே போராட ஆரம்பிக்கிறாங்க அப்போ போராடும் போது சிங்கள அரசும் அதற்கு எதிராக பயங்கரமான தாக்குதல்கள் அவங்கள ஒடுக்க வேண்டிய வேலைகளை செய்கிறாங்க அப்போ இப்படி கடுமையாக அவங்க ஒடுக்கப்படும் போது எப்பொழுதுமே அது ஒரு இயற்கையின் விதி தான் இல்லையா நம்ம வந்து ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பந்து அமுக்குறோன்னா எந்தளவு உள்ளாக்கிறோமோ அந்தளவு அது வெளியே வரும் அதே போல் தான் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் பிரிவினையை இன்னும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தின் மேலே முற்றிலும் நம்பிக்கை இல்லாமல் அப்புறம் வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகள் அங்கே உருவாகுது அப்போது தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் அந்த காலகட்டங்களில் மிக அதிகமாக நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இந்த காலகட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் அங்கே தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகளும் அதனால் இங்கே தமிழ் மக்களும் இந்த போராட்ட அமைப்புகளை ஏற்படுத்தி இவங்களும் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அரசியல் ரீதியான போராட்டங்கள் நடக்குது அப்போ அதை அது பலன் தரலை அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போராட்ட அமைப்புகள் அப்புறம் ஆயுதங்களை ஏந்தி வன்முறையாக அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான் அங்கே தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய பல அமைப்புகள் உருவானது அந்த அமைப்பில் பிரதானமாக ஒன்று உருவாகி வர்றது தான் இந்த எல்டிடின்னு சொல்லக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பு இப்போ இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அமைப்பாகுது உலக அளவில் பார்த்திங்கன்னா ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய அமைப்புகள் மிக சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக உருவாகி சிங்கள அரசுக்கு எதிராக இவங்க போராடுறாங்க அப்போது இந்த சிங்கள மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்படுத்தின இந்த அரசியல் அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு அந்த ஒட்டு மொத்த தேசத்தையே அழிவுக்கு கொண்டு போயிட்டு அப்போ இந்த யுத்தம் கடுமையாகும் பொழுது அது எல்லா மக்களையும் பாதித்தது தமிழர்களுக்கும் அங்கே தமிழர்கள் பகுதிகள் முன்னேற முடியல அதே நேரத்தில் இந்த யுத்தத்தால் ஸ்ரீலங்காவுடைய எக்கனாமியே முழுவதுமாக சிதைந்து போயிட்டு அது ரொம்ப அழகான தேசமாக இருக்கிறதுனால நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க இந்த டூரிசமே அந்த எக்கனாமிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த உள்நாட்டு போர் இந்த சிவில் வார் வந்து ரொம்ப பயங்கரமான அழிவுகளை உண்டு பண்ணியிருக்கு அதனால் அந்த நாட்டுடைய டூரிசம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது பொருளாதாரத்தில் எவ்வளவோ அருமையாக வளர்ந்துருக்கலாம் அந்த நாட்டில் அவ்வளோ இயற்கை வளம் அவ்வளோ செழிப்பான ஒரு தேசமாக இருக்குது டூரிசத்துலேயும் எவ்வளோ முன்னேறி இருக்கலாம் அவங்க சிங்கப்பூரோட அவங்க இன்னும் ஒருபடி மேலேயே போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த சிவில் ஓரால் அவங்க தேசம் மிக மோசமாக அழிக்கப்பட்டது ஸ்ரீலங்காவுடைய எக்கனாமி பற்றி நீங்கள் உங்களுடைய எக்கனாமிக்ஸ் புக்கிலே பார்க்கலாம் உங்களுடைய எக்கனாமிக் டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய எக்ஸலண்ட் ரெக்கார்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்படி இவ்வளவு நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் இந்த சிவில் வார் வந்த பிறகு இந்த சிவில் வார் அந்தளவு அழிவுகளை ஏற்படுத்தி அவங்களுடைய எக்கனாமியை ரொம்ப பாதித்து அவங்க தேசத்தையே பின்னுக்கு கொண்டு வந்துச்சு ஏன்னால் தொடர்ந்து யுத்தங்கள் நடந்துக்கிட்டே இருக்காப்போ யுத்தத்துக்கே அவங்க நிறையா செலவழிப்பாங்க இல்லையா அரசியல்வாதிகளும் அப்புறம் அந்த யுத்தத்தை காட்டி அந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்கணும் இப்படி தேசபக்தியை உண்டு பண்ணுறதா சொல்லிக்கிட்டு எல்லா தேசத்துலேயும் இப்படி தான் எந்த ஒரு எதிரி நாடோ அல்லது உள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதமாக வந்துச்சுன்னா அப்போ அவங்கள சொல்லிக்கிட்டே தேசபக்தியை வளர்க்குறோன்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன செய்யலாம் இராணுவத்துக்காக செலவழிக்கிறோம் செலவழிக்கிறோம்னு எவ்வளவோ அங்கே காசு வந்து இராணுவத்துக்கு போகிறதா இருந்தாலும் அதில் வந்து எவ்வளவு இராணுவத்துக்கு போது எவ்வளவு அங்கே ஊழல் நடக்குன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா இது ராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போது இந்த யுத்தங்கள் அதனால தான் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று இந்த யுத்தம் வருது அப்படின்னா இதை வைத்து அவங்க ரொம்ப நல்ல முறையில் அரசியல் செய்து அதிகாரத்தில் இருக்கிறது அல்லது ஊழல் பண்ணுறதுலாம் பண்ணலாம் ஏன்னா அரசாங்கத்தில் இருந்து எவ்வளவு பணம் இராணுவத்துக்கு போகுது அப்படிங்கிறது ரகசியம் அப்படின்னு சொல்லி அவங்க மறைச்சிடலாம் அப்போ அங்கே ஊழல் நடக்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி தான் அங்கே இந்த காலகட்டத்தில் ஊழல் மிக அதிக அளவில் வளர்ந்தது ஆனால் நாடு மிக மோசமான நிலைக்கு போய்ட்டு அரசியல்வாதிகள் அங்கே நல்லா இருந்தாங்க ஆனால் மக்கள் மக்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் மிக மோசமாக போயிட்டு சிங்கப்பூர் மாதிரி இருந்திருக்க வேண்டிய தேசம் அந்த மக்கள்லாம் அவ்வளவு செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பிரிவினைவாதம் அதனால் வந்த யுத்தங்கள் ஸோ இதனால் அந்த தேசத்துடைய எக்கனாமி பாதிக்கப்பட்டு மக்கள் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான நிலையில் தான் இருக்கிறாங்க இப்படி மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்திய சிவில் வார் கடைசி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவுக்கு வந்தது ஆனாலும் இராணுவ ரீதியாக பல தேசங்கள் சேர்ந்து அந்த யுத்தத்தை நடத்தும் போது அதனால் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் முழுவதும் அளிக்கப்பட்டதும் அங்கே பல லட்சக்கணக்கான தமிழர்களும் அங்கே கொல்லப்பட்டாங்க இந்த மொத்த ஸ்ரீலங்காவுடைய எக்கனாமியும் இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு போயிடுச்சு இப்போது நாம் பெல்ஜிய தேசத்தில் பெல்ஜிய தேசத்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க ஸ்ரீலங்காவில் நடந்தது போலவே இங்கேயும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கேற்ற அரசாங்கத்தையும் சட்டங்களையும் கொண்டு வந்தாங்களா அப்படி இல்லைன்னா உண்மையாகவே டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்களா அவங்க ஸ்ரீலங்காவை போன்ற அந்த முடிவை எடுக்கலை அவங்க வேறுபட்ட பாதையை எடுத்தாங்க பெல்ஜியத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அன்றைக்கு இருந்த அந்த பிரிவுகளை பார்த்தாங்க இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதற்கேற்ப அவங்க அரசியல் சட்டத்தை மாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அவங்க பல்வேறு திருத்தங்கள் சட்டங்களை கொண்டு வந்தாங்க நைன்டீன் செவன்ட்டிலேருந்து நைன்டீன் நைன்டி த்ரீ வரைக்கும் நாலு முறை அவங்க மாற்றிருக்காங்க இந்த சட்டத்திட்டங்கள் நிறைய சிக்கலான சட்ட அமைப்புகளை கொண்டு வந்தாங்க எதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு இன மக்கள் ரெண்டு மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருக்குமே டெமோக்ராட்டிக்காக ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கணும் பொலிட்டிக்கலில் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்குமே சாதகமாக ரெண்டு பேரும் ஒரே தேசத்தில் வாழக்கூடிய அளவில் ஒற்றுமையாக வாழக்கூடிய அளவில் இந்த சட்டங்களை அவங்களுக்கு உதவி செய்யணும் அங்கே பிரிவினைவாதம் வந்துடக்கூடாது ஏதாவது ஒரு இன மக்களுக்கு மெஜாரிட்டி இன மக்களுக்கு சாதகமாக இருந்து மற்ற இன மக்கள் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து அதற்கேற்ப இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க உலகத்தில் பல தேசங்களை ஒப்பிடும்போது இந்த பெல்ஜியத்தில் இருந்த இந்த அரசியல் சாசன மெத்தட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்குது அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பெல்ஜியத்தில் மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த இரண்டு இன பிரிவுகளில் இருந்தும் ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அதாவது இப்போ டச் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க அவங்களிலே மெஜாரிட்டி மக்கள் இருக்கிறதுனால மெஜாரிட்டி மந்திரிகள் வந்துடலாம் அப்போது எலெக்ஷனில் எப்போதுமே ஒரு கண்ட்ரியில் மெஜாரிட்டி மக்கள் இருக்கும்போது அந்த குரூப்பில் இருந்து தான் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வருவாங்க இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி நாலு பர்சன்ட் சிங்கள பேசுகிறவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்க எலெக்ஷனில் வர வரக்கூடிய ஜெயித்து வரக்கூடிய மெம்பர்ஸில் மெஜாரிட்டி சிங்கள மக்களாக தான் இருப்பாங்க இல்லையா தமிழர்கள் மக்கள் வந்து அவங்களுடைய எல்லா மெம்பர்ஸையும் ஓட்டு போட்டு அனுப்பி வச்சாலும் கூட இவங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க இல்லையா அப்போது இங்கே பொலிட்டிக்கல் பேலன்ஸ் இருக்காது ஆனால் இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பெல்ஜியத்துடைய மாடல் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட ஈக்குவலான மெம்பர்ஸ் வரணும் பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது இங்கே டச் பேசுகிற மக்களில் இருந்து வரக்கூடிய மெம்பர்ஸ் அங்கேருந்து வரக்கூடிய மந்திரிகள் இவங்க ஃப்ரெஞ்ச் பேசுகிற மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அவங்க மைனாரிட்டிஸாக இருக்கிறாங்க ஆனாலும் இங்கே ஈக்குவல் மினிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு அதுக்கேற்ற போல் சட்டங்களை கொண்டு வர்றாங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மாதிரி தான் அப்போ சீட்டை ரிசர்வ் பண்ணிடுறாங்க டச்சில் இருந்தே மெஜாரிட்டி வர முடியும்னாலும் அவங்க அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸுக்கும் கொடுக்குறாங்க அப்போ அவங்க மைனாரிட்டியாக இருந்தாலும் இங்கே மந்திரிகள் வந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருப்பாங்க அதிலே முக்கியமாக சில குறிப்பிட்ட சட்டங்களை அவங்க போது அங்கே வந்து ரெண்டு குரூப்பில் இருந்துமே மெஜாரிட்டி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ மெஜாரிட்டியாக இருக்காங்க ஸ்ரீலங்காவில் எழுபத்தி நாலு சிங்களம் பேசுகிறவங்க இருக்குது சிங்களம் பேசக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால அங்கே மெஜாரிட்டி மெம்பர்ஸு சிங்கள எம்பிஸ் தான் வந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எந்த ஒரு சட்டத்தையும் அவங்களுக்கு சாதகமாக கொண்டு வர முடியும் சிங்களத்துக்கு சாதகமாகவும் தமிழுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது சட்டமாகறது என்ன தேவை மெஜாரிட்டி மெம்பருடைய ஆதரவு தேவை அதுதான் இவங்ககிட்ட இருக்காங்களே இல்லை இவங்க தான் மெஜாரிட்டி மக்கள் அதனால் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் இவங்ககிட்ட இருந்தால் வந்திருப்பாங்க அதனால் இந்த மெஜாரிட்டி மெம்பர்ஸை வச்சு எளிதாக இவங்களுக்கு ஆதரவான சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் இப்போது தமிழ் மக்கள் வந்து அதை அப்போஸ் பண்ணாலும் கூட இவங்க தான் மெஜாரிட்டி அப்படின்னா அது சட்டமாயிரும் அப்போது இந்த பிரச்சனை வரக்கூடாது இவங்க மைனாரிட்டியாக இருந்தால் கூட அவங்களுடைய ஒப்புதலும் தேவை அப்போ சில முக்கியமான சட்டங்களுக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான சட்டங்களுக்கு அதை சட்டமாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டச் ஸ்பீக்கிங்கில் இருந்து வரக்கூடிய மெம்பர்ஸே மெஜாரிட்டியாக இருந்தால் கூட அவங்களாம் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அவங்களோட ஆதரவு இருக்குது அப்போது சட்டத்துக்கு மெஜாரிட்டி ஆதரவு கிடச்சிருச்சு அப்படின்னு அதை சட்டமாக்கிற மாட்டாங்க இந்த ஆப்போசிட் சைட் ஃப்ரெஞ்ச் பேசுகிற மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அங்கேருந்தும் ஒரு மெஜாரிட்டி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு அங்கே சட்டம் இருக்குது அப்போது இதன் மூலமாக முக்கியமான விஷயம் நம்ம இதில் என்ன கவனிக்கணும் ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி அவங்க நினச்சி அவங்க விரும்பினதை கொண்டு வர முடியாது அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட யூனி லெட்டரில் கொண்டு வர முடியாது எந்த ஒரு முடிவும் அவங்க எடுக்க முடியாது இல்லையா அவங்க விருப்பப்படி அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்த எளிதாக ஒரு முடிவையோ ஒரு சட்டத்தையோ அவங்க கொண்டு வந்துட முடியும் ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க ஆனால் பெல்ஜியத்தோட சட்டப்படி அப்படி கொண்டு வர முடியாது அப்படி எதேச்சியாக அவர்களுக்கு ஆதரவாக மைனாரிட்டிக்கு எதிரான ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க எடுக்கவே முடியாது அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர முடியாத படிக்கு அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய அதிகாரங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருந்தாலும் இன்னும் சில முக்கியமான தனிப்பட்ட அதிகாரங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்றாங்க அப்போது இங்கே ரெண்டு பகுதியிலுமே டச் பேசுகிற இடத்துலையும் ஃப்ரெஞ்சு பேசுகிற இடத்துலையும் பார்த்தா எல்லா ஸ்டேட்டுக்குமே தனிப்பட்ட அதிகாரங்கள் இருக்குது அப்போது அந்த தேசத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுகை செய்யுது அப்படின்னா கூட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழ்பட்ட அமைப்பு கிடையாது அவங்க சொல்கிறது அவங்க கேட்கணும் அப்படி அமைப்பு கிடையாது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி அதிகாரங்கள் இருக்கோ அதே போல் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிய அந்த இடத்துல அவங்களுக்கு உட்பட்ட காரியங்களில் அவங்க தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படி அவங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அங்கே என்ன பார்க்குறோம்

தலைநகர் பிரூசலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பேசுகிற மக்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க ஆனாலும் இந்த ஃப்ரெண்ட் பேசுகிற மக்கள் அங்கே மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட அவங்களும் இந்த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா மொத்த தேசம்னு பார்த்தா டச் பேசுகிறவங்க தான் மெஜாரிட்டி இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல ஃப்ரெஞ்ச் பேசுகிற மக்களுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு அதே மாதிரி தான் எங்கள் தலைநகர்லேயும் ஃப்ரெஞ்ச் பேசுகிறவங்க அதிகமாக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க டச் பேசுகிற மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய மெம்பர்ஸுக்கு ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் அவங்களும் இருக்கணும் ஐம்பது பெர்சன்ட் இவங்க இருந்தாங்கன்னா டச் பேசுகிற மக்கள்கிட்ட இருந்து வந்த மெம்பர்ஸும் ஐம்பது பெர்சன்ட் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற அரசியலமைப்பு அங்கே இருக்குது அதை ரெண்டு பேருமே ஒத்துக்கொண்டு அந்த காரியங்களை செய்கிறாங்க இப்படி செய்கிறதுனால எல்லா மக்களுக்குமான அந்த சம உரிமை கிடைக்கும் அவங்க லாங்குவேஜ் பேசுகிறது அல்லது எந்த மதமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் கிடச்சிருது ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடச்சிடுது இவங்க மெஜாரிட்டிங்கிறதுனால அவங்க ஆளுங்க தான் அங்கே இருப்பாங்க அப்படி கிடையாது இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் டெமோக்ரஸின்னு சொல்லிக்கலாம் பவர் ஷேரிங் இங்கே மூன்று பிரிவுகளாக நம்ம பார்க்குறோம் இல்லையா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரின்னு பார்க்குறோம் இந்த மூன்று அமைப்புகளும் பவர் ஷேரிங்கோட இருக்குன்னு சொன்னாலும் இந்த மூன்று அமைப்புகள்லையுமே சிங்களம் பேசுகிறவங்க தான் அங்கே மெஜாரிட்டியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் மொத்த தேசத்துலேயும் மெஜாரிட்டி அப்போ இந்த மூன்று அமைப்புகளையும் கூட அவங்க ஆட்கள் தான் அங்கே இருப்பாங்கங்கும்போது இந்த மாதிரி இனத்தை வைத்து மொழியை வைத்து அங்கே பிரிவினையை அவங்க கொண்டு வந்து ஒரு சிறுபான்மையினர் அல்லது ஒரு மொழியை ஒதுக்கும் பொழுது அப்போ இவங்க எல்லா விஷயங்களையும் அப்படி தான் செய்வாங்க அங்கே நீதிமன்றத்திலேயோ அல்லது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய காரியத்திலேயோ சட்டம் இயற்றும் இடத்துல எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்க இவங்களுக்கு ஆதரவான காரியங்களை தான் செய்வாங்க இவங்க தான் மெஜாரிட்டியாகவும் இருக்கிறாங்க அப்போ இவங்க ஆளுங்க தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அது மாதிரி தான் வேலை வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே அப்போ ஒரு சிறுபான்மையாக இருக்கிறவங்க ஒதுக்கப்படுவாங்க அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ அதெல்லாம் இங்கே அவாய்ட் பண்ணிடுறாங்க பெல்ஜியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கான பேர் ஸ்ட்ரீட் பேரை எழுதும்போது கூட அங்கே ரெண்டு லாங்குவேஜ்லையும் எழுதிடுறாங்க டச்சுலேயும் இருக்கும் ஃப்ரெஞ்சுலையும் இருக்கும் இந்த மாதிரி காரியங்களை பல தேசங்களில் நம்ம பார்க்கலாம் வேறுபட்ட மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்கன்னா இப்படி தான் இருக்கணும் ஆனால் சில தேசங்கள் அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மட்டும் மெஜாரிட்டியாக யார் இருக்காங்களோ அவங்க மொழிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ தமிழ் பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கூட இங்கே வந்து ஹிந்தியில் ஒரு ஸ்ட்ரீட் போர்டையும் எழுதி வச்சா எப்படி இருக்கும் இல்லையா அப்போது அப்படியெல்லாம் இந்த மொழியை வைத்து ஒதுக்கப்படும் பொழுது தான் இந்த சிறுபான்மையாக இருக்கிறவங்களுக்கு என்ன வரும் இந்த அரசாங்கம் நமக்காக செயல்படலை நமக்கு ஆதரவாக இல்லை நமக்கு எதிராக இருக்குது இந்த அரசாங்க அமைப்போ அரசியலமைப்பு சட்டமோ எல்லாமே நமக்கு சாதகமாக இல்லை இந்த தேசம் நமக்கானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அப்போது அங்கே மக்களுக்கு இடையில் அந்த ஒற்றுமை இருக்காது ஒரே தேசமாக முன்னேறி போக முடியாது அப்போது அப்போ தான் அந்த பிரிவினைவாதம் அப்போ எங்களுக்குன்னு தனி தேசமாக கொடுத்துருங்க இல்லையா எங்களுக்கான ரைட்ஸ் வேணும் அதை நீங்கள் கொடுக்கலனா அப்போ எங்களுக்கு தனி தேசம் கொடுத்துருங்க நாங்களாவது தனியாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடுத்த கோரிக்கை வரும் அப்போது இந்த மாதிரியான இந்த மாதிரி காரியங்களோ அல்லது இனம் மதம் இதை வைத்து அங்கே மோதல்கள் வர்றது கலவரங்கள் வர்றது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அந்த தேசமே அழிஞ்சு போயிடும் அதுதான் நம்ம பல தேசங்களில் பார்க்குறோம் ஆனால் பெல்ஜியம் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்குது மெஜாரிட்டியாக இருந்தால் கூட அங்கே ஒரு கம்யூனிட்டி எப்படி அங்கே விட்டு கொடுக்குறாங்க எப்படி அந்த டெமோக்ரெட்டிக் ரைட்டுங்கிறத ஈக்குவல் ரைட் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட் கொடுக்குறாங்க ஸோ இதனால தான் இன்றைக்கி அந்த தேசம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக முன்னேறிட்டுருக்கு நல்ல முன்னேறிய நாடாக அமைதியான நாடாக இருக்குது ரெண்டு பிரிவில் உள்ள மக்களும் அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்குறாங்க ஆனால் அதே இது ஸ்ரீலங்காவில் என்ன பார்த்தோம் இவங்க மெஜாரிட்டி பீப்புள் தாங்கள் விரும்புகிறபடியெல்லாம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களையும் ஆட்சியையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அது எளிதாகவும் இருக்கும் அவங்க எளிதாக கொண்டு வந்துடலாம் ஆனால் அது தவறு அப்படிங்கிறது அவங்க உணராமல் போயிட்டாங்க அதனால் அவர்கள் தேசமே அங்கே பிற்காலத்தில் மிகப்பெரிய அழிவை சந்தித்தது அதனால் ஒரு இனமோ அல்லது ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்கள மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மட்டும் சாதகமாக இந்த மாதிரி சட்டங்களையும் முடிவுகளையும் எடுக்கும் பொழுது அது கடைசியில் அவங்களுக்கே அவங்களுக்கே பாதிப்பாக உண்டு பண்ணும் இல்லை அவங்க தேசம்தான் பாதிக்கப்பட போகுது இந்த விஷயத்தில் பெல்ஜியம் அங்கே தவறு செய்யலை அதனால் சரியான ஒரு முடிவு எடுத்தாங்க அதற்கேற்ற பலன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸ்ரீலங்கா தவறான முடிவெடுத்தாங்க அதற்கேற்ற அழிவையும் அவங்க அடைந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்த்து முடிக்கலாம்